Jayachandran Textiles, Ipurda Tambaratilum, Bobber Pachiskum or Parisinichayum. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in Computer Science and Biology. Uttachatum Edipashaktikum Nirenda, Pisapilla, Sandland Refined Sunflower Oil. Anair the Namatana, Anair Galavande celebrate Panama, Adin Vijay and Apway Solitary. Correct. Appa, thank God. So, talk about films. Jeans le arkatom Ghilli le arkatom romba alagana jollyana or amma vandu paathirpom and Ghilli padathile eppdima avlo innocent ah Trisha and nadula ukkandirpaanga ana kuda avanga oru bomba romba innocent ma munje paatha theriyala avlo innocent annal da enik ippo and Dharni sir engile vandu naanga ellarum set la irkacha innocent neenga just poi apdiye pannidunga appo na solla nijamave and amma ku theriyadu தெரியாதுங்க அவ பொம்மை மாதிரி அவ்ளோ அழகா இருக்கானே அத த்ரிஷா மேல போட்டனா then obviously you know so I said yeah and இன்ன வரைக்கும் எந்த காலேஜ் போனாலும் எங்க போனாலும் அந்த ஒரு டயலாக் தான் சொல்லுவாங்க அத திருப்பி திருப்பி சொல்வாங்க so I'm very blessed அந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சது and அந்த மாதிரி ஒரு see அது செட் ஆனோம் எவ்ளோ படம் பண்றோம் நம்ம வந்து எவ்ளோ different combinations பண்றோம்ல actors ஓட ஆனா அது அந்த ஒரு family வந்து அதுல செட் ஆயிடுச்சு வாவ் ஒரு ஃபேமிலியா இருந்தீங்க அப்படினு சொல்லும்போது விஜய் சார் எப்படிப்பட்ட ஒரு மகனா இருந்தார் உங்களுக்கு அவர் இஸ் such a soft spoken அவர் பேசுறது வந்து நம்ம I used to say our dialogue delivery என்னனாலும் very very soft spoken see அப்போ I used to think that எல்லாருமே ஜாலியா உட்கார்ந்து இல்ல ஷார்ட் கட்னு சொன்ன அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம்னா நான் ஷார்ட் கட்டணும்னா அவர் காணாம போய்டுவார் தேடுவோம் நாங்க அவர் பாட்டுக்கு போய்டுவார் அப்புறம் நானா பின்னாடி போய் அவங்க வைஃப் கூட நான் நிறைய தடவை because we had to travel a lot to Hyderabad for the final climax sequences and all சங்கீதா எப்படி இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க நான் விட மாட்டேன் குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க ஸ்கூல் போறாங்க நான் பாட்டுக்கு क्वेश्चन ஆனா எல்லா क्वेश्चनக்கும் ஒரு மோனோசிலபிள் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போறாரு very very genuine ஆனா அது இப்போ யாராவது என்ன பார்த்தானா I feel first விஜயோட அம்மா அதுக்கு அப்புறம் விஜய் எப்படி இருக்காங்க சொல்றேன் and I feel very bad to say எனக்கு தெரியாது நான் சொல்லவே மாட்டேன் நல்லா இருக்காருன்னு சொல்ல because that அதுதான் எதிர்பார்க்கறாங்க என்கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து அவ்ளோ தூரம் அந்த படம் வந்து அவ மனசுல அவ்ளோ பதிஞ்சது இல்லையா I mean imagine I don't live with Vijay sir but that is they are not able to take that family out of their mind so avanga kepanga ipoda unga office ku varthuk munnadi keela kettaanga and naadaga and Ghilli padathla Vijay oda amma thane aamanga nalla irkingla saaptingla kettaanga and the respect ella enakku vandu Vijay oda amma nalla dhaan kadikudhu அது ஃபர்ஸ்ட் டைம் என்ன வந்து விஜயோட அம்மாவை தான் பார்க்கறாங்க அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்னோட பேர் தெரியுமா கூட எனக்கு தெரியாது Ghilli amma Ghilli amma anna da #Ghilli amma போறமே it's okay I love that இந்த சிட்டி எனக்கு கொடுத்த இந்த நாடு எனக்கு கொடுத்த ஒரு பெரிய டைட்டிலே Ghilli amma தான் Ghilli amma தான் ஸ்வீட் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ஐஸ்வர்யா ராய் மேடம்க்கு அம்மாவா பண்ணிருப்பீங்க ஜீன்ஸ்ல சோ அதுல வந்து செம்ம காமெடி நான் வந்து இப்போ கூட வந்து நான் இங்க வரும்போது கூட I was just thinking and talking மானி ஊமே இல்ல மானி மௌன வரதுன்ற டயலாக்லாம் வந்து செம்ம எக்ஸ்ட்ரீம் காமெடியா இருந்தது அது ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்தது மேம் I think I'll recollect ஷங்கர் சார் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டது நான் நினைச்சப்ப அப்பலாம் செல்போன் கிடையாது லேண்ட் லைன்ல ஃபோன் வந்தது ஹோஷின் மீன் சார் இப்போ அவர் பெரிய டைரக்டர் அவர் அப்போ அசிஸ்டன்ட் ஷங்கர் சாரோட ஸோ இப்படி ஒரு ரோல் இருக்குது ஐஸ்வர்யா ராயம்மா நான் நினச்சேன் இது யாரோ என்னோடய ஃப்ரெண்டு தான் ஏன்னா ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி மின்சார கனவு எதுவுமே ஒரு என்னை பற்றி ஒரு ஃபோட்டோஸ் பெண்மணின்னு ஒரு புக்கில் வந்திருக்கு யார் ஷங்கர் சார் எப்படி ஐ மீன் தென் ஐ செட் திருப்பி ஃபோன் வந்தது ஐ செட் ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் நீங்களும் வாங்கினா அங்கே போய் ஷங்கர் சார் இருக்கார் நாங்கள் டிஸ்கஷன் நடக்கிறது ஐ செட் சார் இஸ் இட் இல்லை நீங்கள் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன்னு ஸோ பண்ணினே 3-4 சீன்ஸ் ஆச்சு இது ஐ திங்க் அந்த ஸ்டேஷன் சீனில் வந்து அந்த சீன் முடித்த அப்புறம் ஷங்கர் சார் வந்து சொன்னார் மேடம் நீங்கள் பாருங்கள் இந்த சீனில் எவ்வளோ பேர் சிரிப்பாங்கன்னு சார் நீங்கள் டிரெக்டர் உங்களுக்கு அந்த விஷன் தெரியறது இல்லை மேடம், நீங்கள் அந்த சீன் பார்க்கறச்ச நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போங்க. அந்த கை தட்டல் இல்லை சிரிப்பு அது என்னதோ யூ கோயிங் டு என்ஜாய் இட்னு. நிஜமாகவே எனக்கு அப்போது வந்து அவர் வந்து ஹீ சேயிங் இட் பிகாஸ் ஹீ இஸ் த டிரெக்டர்னு நினச்சேன். பட் நிஜமாகவே அந்த சத்தியம் தியேட்டரில் போய் பார்த்தோன்னே தட்ஸ் when I realized. ஸோ சங்கர் சார் இப்போ வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு டைரக்ட் சொல்லவே வேணாம், இஸ் அ பேன் இண்டியா டைரக்டர். பட் நீங்கள் வந்து அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ சங்கர் சார் பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் பிகாஸ் அண்ட் ஹீ இஸ் வெரி கிளியர். அவர் வந்து லார்ஜர் பிக்சர்ஸு எந்த டைரக்டருக்குமே ஒரு டீம் ஒர்க் தேவை. பட் அவர் டிரெக்டர் என்ன விஷுவலைஸ் பண்ணுறதுன்னா டிரெக்டருக்கு ஃபஸ்ட்டு ஹீ ஹேஸ் டு ஹாவ் அன் ஐடியானா அதில் சங்கர் சார் இஸ் மாஸ்டரி. பிகாஸ் he knows this is what I want. அந்த டைம்லேயே பிகாஸ் ஜீன்ஸ் எல்லாம் டைமில் இட் வாஸ் டூவல் ரோல். we had to do the scene so many times. அதெல்லாம் அப்போல்லாம் we know that இங்கே there is one more Prashant, there is one more Aishwarya. But அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் சீன் எல்லாம் நான் ஷூட் பண்ணது I was wondering இது எப்படி பேன் அவுட் ஆகுதுன்னு. And I was like awestruck. We're going to talk a lot about motherhood, but adukku munnadi the pregnancy period nu irukulla ma'am, neenga solunga, how was that period for you? I think it was or enna sollradhu romba calming period. Nariya of course I was young, but and the youngness liyum adu vandu appreciate ஒரு நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட appreciate பண்ணலாம். நேச்சர், அப்புறம் அம்மா அப்பா வீட்டுக்கு போனதுனால அவங்க வந்து மெதுவாக கொஞ்சம் ரொம்ப பேம்பரிங், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. ஏன்னா டாக்டர் வந்து இவ்வளோ பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் டயட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் பண்ணோம், வாக்கிங் பண்ணோம். அண்ட் நான் வந்து ஐ டெலிவர்ட் மை டாட்டர் இன் டெல்லி. ஸோ டெல்லியில் பேக் டு மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு அங்கே நிறைய பேர். இன்ஃபேக்ட் another friend, his wife was also pregnant at the same time. So யார் ஃபர்ஸ்ட் டெலிவர் பண்ணுவாங்கன்னு நாங்கள் வாக்கிங் போச்சு. we would go walking together and things like that. So it was a nice happy period. But then pregnancy period வந்து ரொம்ப இந்த fluctuate ஆகும், mood swings-லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருந்ததா? எனக்கு அப்படி நான் ஐ சரவுண்டட் மை செல்ஃப் அந்த ஸ்டோரி டெல்லிங்னு நான் இப்போ பண்ணுறேன்னு அதை வந்து நான் அப்போவே ஸ்டார்ட் பண்ணி குழந்தைகள் எல்லாரையும் வீட்டில் ஐ திங்க் இட் வாஸ் அரவுண்ட் டிசம்பர் அந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ எல்லாருமா வீட்டுக்கு வந்து பெயிண்டிங், இங்கிலீஷ், குட்டி குட்டி ஸ்டோரிஸ் அதெல்லாம் சொல்கிற மாதிரி ஐ ஹேட் பிளான்ட். ஐ வாஸ் கீப்பிங் மை செல்ஃப் ஆக்குபைட். ஸோ நம்ம வந்து அந்த டைமில் ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் ஒர்க் பண்ணலை. அந்த டைமில் போய் நம்ம என்னெல்லாமோ ஒரு பயமும் இருக்குது. அந்த பயத்தில் வந்து நம்ம வந்து கற்பனை பண்ணிகிட்டே இருப்போம், இப்படி இருக்கலாமோ அப்படி. ஸோ எங்கள் அம்மா அப்பா மேட் ஷுவர் தட் ஐ வாஸ் கான்ஸ்டன்ட்லி ஆக்குபைட் அண்ட் நான் கம்ப்ளைண்டே பண்ணல. ஸோ மேம் நீங்கள் இந்த பக்கம் மூவிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அண்ட் அந்த பக்கம் ஐ திங்க் அப்போது யூ ஹேட் யுவர் டாட்டர். எஸ். ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க மேம்? ஏன்னா இந்த பக்கம் குழந்தை ஃபேமிலியும் பார்க்கணும், மூவிஸும் பார்க்கணும் அப்படின்னும் போது ஹவு டிட் தட் பேலன்ஸ் ஹேப்பன்? ஸோ நான் movies, family plus or corporate life. I was also assistant director to Mr. Jayendra and PC Sriram. அவங்களோட ஒரு ad film house. So my daughter was about 3 years old அப்போ join பண்ணேன் அவளை. அதுக்கப்புறம் 5 years அங்கே work பண்ணேன். அதுக்கப்புறம் 18 years அவங்களோட corporate cube சினிமாவில் work பண்ணேன். So it is a roller coaster ride because assistant director role but எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எனக்கு வர சப்போர்ட், எனக்கு ஃபில்ம்ஸில் வர டிரெக்டர்ஸ் அண்ட் எனக்கு அஃப்கோர்ஸ் மை ரியல் லைஃப் பார்ட்னர். ஸோ நீங்கள் வந்து ஒரு குழந்தையா வெயூ நோட்டோரியஸ் ஆர் வெயூ சமத்து? சமத்து, வெரி சமத்து. ஐ திங்க் நோ, ஐ திங்க் மை சிஸ்டர், we are two of us. My sister was supposed to be the naughtiest, younger. எப்போவும் சொல்லுவாள் இந்த ஃபஸ்ட்டு பார்ன் எப்போவுமே ரொம்ப சமத்தாக இருப்பாங்கன்னு. அதனாலேயா தெரியாது, பட் ஐ திங்க் ஐ வாஸ் வெரி சமத்து. ஸோ ஆனால் உங்கள் பொண்ணு எப்படி மேம்? நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட் இப்படிலாம் சொன்னீங்க, ஆனால் சைலண்ட்டுன்னு நான் சொல்லவே இல்லை. ஐ மீன் ரொம்ப சமத்து சமத்து ஆனால் வள வள வளா அது நான் சொல்ல வேண்டாம், ஸ்டோரி டெல்லர் அதான். My daughter I think has got both mine and my husband's. அவர் கொஞ்சம் குவைட், நான் காம்பன்சேட் பண்ணுவேன். But Ava, she's also an author, so she's also a storyteller in her own right, and she writes very beautifully, sings very well, and she's very clear. Por amma appa Sunday potana, ava vandu side edukka matta. She will clearly say, "Amma, today you were wrong. Dad, today you were wrong." And the madri, very clear, very very clear, and it's nice to have somebody whose head is on her shoulders. அப்போ இந்த மாதிரி நாட்களே இருந்தது இல்லையா மேம்? நான் எங்க அம்மாவை படுத்துறதனால தான் நீ என்ன படுத்துறன்ற மாதிரி நாட்களே இருந்தது இல்லையா? இல்லையா? ஓ மை காட். ஃபேமிலியே வந்து ரொம்ப அழகான நீ கேட்டதால கொஞ்சம் ரீவைண்ட் பண்றேன். இல்ல. இல்ல. ஓ மை காட். நோ. சோ அழகான ஒரு பாண்டிங் தான் இருக்கு இல்லையா? அதனையும் நான் சொல்றேன் இல்லையா? அந்த அந்த டிரான்ஸ்பரன்சி, கம்யூனிகேஷன் எதாவது இருந்தானா உடனே லெட்ஸ் சிட் டவுன் அண்ட் ஃபினிஷ் இட் ஆஃப். இந்த ரெண்டு நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், சல்க் பண்ணுவேன். அந்த ஹோல் அந்த அட்மாஸ்பியரே ஒரு மாதிரியாக இருக்கும். ஜாலியாக இருக்கலாம்ல. We all live life once. 30 years of motherhood இல்லையா? ஸோ நிறைய நீங்கள் விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அன்லேர்ன் பண்ணியிருப்பீங்க. உங்களோட அட்வைஸ் டு த யங் மதர்ஸ்னால் என்னவா இருக்கும்? Take each day as it comes. Because இன்னத்தனாலும் நாளைத்தனாலும் there's going to be sea change. இப்படி இருந்ததே நேத்துன்னு நாளைக்கு நம்ம நினைப்போம். பட் ஐ திங்க் கிராட்டிடியூட், இன்னைக்கு நம்ம இருக்கோமா, இன்னைக்கு அந்த அந்த மூமெண்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணாதீங்க அந்த குழந்தைகள். பிகாஸ் அந்த 0 to 5 years இருக்குல்ல, அதில் நான் வந்து அந்த டைமில் வந்து சோஷியல் மீடியா இல்லை, ஆனால் இன்னொரு விஷயம் இருந்தது. என்னது? கேசட், டேப் ரெக்கார்டர் இருந்தது. நான் வந்து என்னோட டாட்டரோடு 0 to 5 years வரைக்கும் எல்லா கான்வர்சேஷன்ஸ், குட்டி குட்டி கான்வர்சேஷன்ஸ், நான் அவளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது, ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொன்னது அவளுக்கு. அப்புறம் ஹிரண்ய கஷ்பு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொன்னேன். அவளோட அந்த என்ன மழலை அதெல்லாம் போட்டு இப்போது நான் கெசட்டில் அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பட் இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் அந்த மாதிரி மெமரி. யூ டோன்ட் நீட் ஃபோட்டோகிராஃப்ஸ். அதை மட்டும் கேட்டானா இது எவ்வளோ அழகான அந்த டேஸ் நம்மளுக்கு வந்து இப்போ வி வில் நாட் கெட். ஸோ என்ஜாய் அந்த டைமில் நீங்கள் எடுங்க. நான் சோஷியல் மீடியாக்காக எடுங்க இல்லை வாட் எவர் இட் இஸ், யூனோ வாட் எவர் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். சோஷியல் மீடியான தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். சோஷியல் மீடியானால தானே யூ அண்ட் மீ ஆர் ஈவன் டாக்கிங் ஹியர் இல்லையா? பட் அது எல்லாமே லிமிட்டட். போர்ஷன் கண்ட்ரோல் நம்ம சாப்பாடில் சொல்லுவோம்ல, போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுங்கள், எதுவுமே டினை பண்ணுங்கள். ஒரு மேங்கோ சீசன் வருது, மேங்கோஸே சாப்பிடக்கூடாது, யூஆர் டயபெட்டிக்ஸ் சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த மேங்கோ மேலே தான் கண்டு போவோம். அதே மாதிரி தான் இது பண்ணாதேன்னு எதுவுமே பண்ண, எல்லாமே நம்ம வந்து அனுபவங்கள். அந்த அனுபவங்களை வந்து அழகாக நம்ம கூட்டி சேர்த்தனா அதுதான் நம்மளோட லைஃபோட ஆல்பம் ஆகும். இதை இட்ஸ் நாட் கோயிங் டு பி த பிக்சர்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு இல்லை. நான் இப்போ என்னோடய டாட்டர் எனக்கு கொடுக்குற அட்வைஸ், எல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கணும்னு இல்லை. நீ ப்ளீஸ் லேர்ன் டு என்ஜாய் சர்டன் திங்ஸ். இப்போ வந்து அவள் சொல்லுவாள் ரிவர்ஸ் ஜீனாலஜின்னு. அவள் தான் இப்போ என்னோட மதர். நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேமிலி பற்றி, படங்கள் பற்றி பேசணும். ஆனால் இப்போ ஆஃப் லேட் நாங்கள் உங்களை படங்களை பார்க்குறதே இல்லையா மேம்? அடுத்து எப்போ படம் பண்ணுறீங்க? படம் பண்ணியாச்சு, ஷூட்டிங் முடிச்சாச்சு. ஆனால் சரி நான் சொல்கிறேன். இட்ஸ் கால்ட் அண்ட் ஸோ ஹாப்பி டு ஐ திங்க் லாஸ்ட் நான் பிக் ஸ்க்ரீனில் வந்து ஐ திங்க் சிங்கமில் வந்து நினைக்கிறேன். அண்ட் தேங்காய் சட்னி அதே அதே அதே. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எல்ஜிஎம்னு ஒரு படத்தில் தோனி சார் ப்ரொடக்ஷன் அதே அதே லெட்ஸ் கெட் மேரிட், ஹரீஷ் கல்யாண் அண்ட் இவானா, இவானோட மதர் ரோலில். ஸோ ரமேஷ் டிரெக்டர் அவர் பேசினோன்னா இட்ஸ் அ வெரி க்யூட் லிட்டில் ஃபன் என்டர்டெய்னிங் அப்சல்யூட்லி ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபிலிம். கதை சொன்னார், எனக்கு பிடிச்சது, வரீங்களா சொன்னேன். ஸோ இப்போ தான் ரேப் அப் பண்ணினோம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. பட் ஆல்சோ தோனி சார், சாக்ஷி மேம் ப்ரொடக்ஷன் அவங்களெல்லாம் மீட் பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் மேம். ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அண்ட் உங்களோட சில வார்த்தைகள் வந்து இட் இஸ் லைக் டேக் பேக் ஃபார் அ லாட் ஆஃப் மதர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் விஷ் அ ஹாப்பி மதர்ஸ் டே டு ஹூஎவர்ஸ் வாட்சிங். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் மீ ஓவர் கலாட்டா. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.